கடந்த வானிலை அறிக்கையில் குறிப்பிட்டது போல தமிழகத்தின் பல மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பெய்துள்ளது. அரபிக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று நிலை கொண்டுள்ளது. இது மே 15 இன்று அதிகாலை வலுப்பெற்று புயலாக மாறியுள்ளது. இதற்கு டாக்டே என தைவான் நாடு பெயர் சூட்டியுள்ளது. டாக்டே புயல் படிப்படியாக கேரள மாநில கடலோரத்தில் நகர்ந்து வருகிறது. மணிக்கு 150 கிலோமீட்டர் முதல் 200 கிலோமீட்டர் வரை வேகத்தில் இது கரையை கடக்கும் என செயற்கைக்கோள் காட்சிகள் காட்டுகின்றன. இதனால் நேற்று இரவு முதலே தமிழகத்தின் பல இடங்களில் சூறைக்காற்று வீசியது. கோவை, நீலகிரி, பொள்ளாச்சி, தேனி, தூத்துக்குடி, வால்பாறை, நெல்லை ஆகிய பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பதிவானது. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த பலத்த மழையால் பில்லூர், திருமூர்த்தி, அழியாறு, அமராவதி அணைகளுக்கு கணிசமாக நீர் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 3 அதாவது 18 வரை தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பொழியும் என செயற்கைக்கோள் காட்சிகள் காட்டுகின்றன. டாக்டே புயல் குஜராத்தில் கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதன் தாக்கத்தால் நேற்றிரவு முதலே கேரள மாநிலம் முழுவதும் கனமழை பெய்துள்ளது. டாக்டே புயல் கரையை கடக்கும் வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் கனமழை பொழியலாம் என வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருக்கிறது. ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளதால் 54 பேர் அடங்கிய 2 தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் கோவை வந்துள்ளனர். இதேபோல மதுரை மண்டலத்திற்கும் 4 தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். நீலகிரி, வால்பாறை, கொடைக்கானல் ஆகிய மலைப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. கர்நாடக மாநிலத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பொழியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்கும். டாக்டே புயலால் கிடைக்கக்கூடிய மழை தமிழகத்தின் அனைத்து அணைக்கட்டுகளையும் நிரப்பும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை பயன்படுத்தி மழை நீரை சேமிப்போம், சிக்கனமாக பயன்படுத்துவோம்.